அயோத்தியா வேர்டிக் மேல எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்களா? பயந்துருப்பாங்களோ ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்தோம்னாலே டென்ஷன் அப்படின்ட்டு. சரி, சோ சோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்ப வந்து ராமா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த ராமா அப்படிங்கிறது கட்டப்பையாதி சங்கியால இன்னொரு அர்த்தம், அதாவது ஸ்ரீ ராம ராம ராமேத்தினா ராமான மூணு தடவை சொன்னாலே இவ்வளவு வேல்யூ அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்சனன்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. அதனால ராமா அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா, ர இப்ப தெரியுது இல்லையா ஸ்கிரீன், இது ரக்கு வந்து வேல்யூ ஆஃப் 2, மாக்கு வந்து வேல்யூ இஸ் 5, மா இஸ் 5. சோ ராமா அப்படினா 2 into 5 which is 10. சோ ராம 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 அப்படினு சொன்னோம்னா 10 into 10 into 10 which is 10. அப்போ ராம ராம ராமனு சொன்னா 1000 அப்படிங்கிறது ஒரு என்கிரிப்ஷன், ஒரு யூ நோ வெரி இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ் தட் இஸ் கம்யூனிகேட்டட் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கட்டப்பையாதி சங்கியா வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமநாம மூணு தடவை சொன்னா அது சகஸ்ரநாம தத்துல்யம் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து அண்டர்லைங் மீனிங்ஸ் வில் ஆல்சோ பி தேர். சோ இன்னைக்கு இந்த அயோத்தியாவோட வேர்டிக்ட் வந்ததுனால ஐ தாட் வி வில் ரிசைட் அட்லீஸ்ட் ஸ்ரீராம ராம ராமேதி and then we will proceed with our actual class. Shri Rama Rama Rameti, Shri Rama Rama Rameti, Rame Rame Manorame, Rame Rame Manorame, Sahasranama Tattulyam, Sahasranama Tattulyam, ராம அப்படிங்கிறது வந்து ர இஸ் 2, மானா 5, அப்போ 2 into 5 is 10, so 10 cube is 1000, அப்போ சஹஸ்ரநாம தத்துல்யம் equivalent to 1000. சோ இந்த மாதிரி கட்டப்பையாதி சங்கியா வச்சு அந்த காலத்துல எல்லாம் நிறைய என்கிரிப்டட் மெசேஜஸ் எல்லாம் அனுப்புவோம், so that only the relevant people will understand அப்படினு சொல்லிட்டு நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டப்பையாதி சங்கியா வெச்சதா நமக்கு ஆன்சரே புரியற மாதிரி இருக்கும். இந்த பை வேல்யூ நம்ம சொல்றோம் இல்லையா, 3.17 whatever whatever, அதுக்கு வந்து 3.14 whatever, அதுக்கு வந்து ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணரை வர்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம், கோபிகளோட சேர்ந்து கிருஷ்ணர் இருக்கார் அப்படிங்கிற ஸ்லோகம், அது வந்து பை வேல்யூ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 35 டெசிமல்ஸ்க்கு அதை என்கோட் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். அது அந்த மாதிரி என்கோட் பண்ணி ஒரு ஸ்லோகம் ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம வெறும் அந்த வேல்யூஸ் போட்டு வந்தோம்னா இந்த கட்டப்பையாதி சங்கியாது அந்த பை வேல்யூ தெரியும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்லோகாஸ் உண்டு. ஓகே, சோ நம்ம ரெகுலர் ஸ்லோகம் போலாம். नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः, नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः, नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः, नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி, காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி, சய்யாசனம் வாகனம், சய்யாசனம் வாகனம், வேதாத்மா விஹகேஸ்வரோ, வேதாத்மா விஹகேஸ்வரோ, யவனிகா மாயா ஜகன்மோகினி, யவனிகா மாயா ஜகன்மோகினி, ப்ரஹ்மேஷாதி சுரவ்ரஜ, ப்ரஹ்மேஷாதி சுரவ்ரஜ, சதயித சதயித த்வத்தாஸ தாசி கணஹ, த்வத்தாஸ தாசி கணஹ, ஸ்ரீரித்யேவ ச நாமதே, ஸ்ரீரித்யேவ ச நாமதே, பகவதி
Bhagavati. Bruma katham tvam vayam. Bruma katham tvam vayam. Ipa in the first sloka oda meaning clear aarkilya ellarkum. Okay. So, இதுல வந்து நான் அந்த ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்ல, மற்றபடி எல்லாமே டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ இதுல ஸ்ரீர தேவச்ச நாமத்தே பகவதி ப்ரூம கதம் துவம் வயம் அப்படின்னு சொல்ற ஆளவந்தார் கடைசி லைன்ல. ஸ்ரீ அப்படிங்கிற இவ்வளவு சின்ன பேரை வச்சுட்டு இருக்கு, ஆனா உன்னோட மகிமை வந்து அவ்வளவு பெருசா இருக்கு, நான் எப்படி உன்னை பத்தி புகழ முடியும், அந்த ஒரு அனில் ராமருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றா இல்லையா. சோ இவ்வளவு பெரிய பாலம் கட்டணும், அதுவும் ராமருக்கே கட்டணும், இந்த அணிலால என்ன பண்ண முடியும், ஆனா வந்து இருக்கிற மண்ணை தன்னோட உடம்புல பண்ணி தானும் ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணா இல்லையா. அந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறச்சு இருக்கிற எஃபர்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல சுவாமி ஆளவந்தார், ஆளவந்தார் வந்து ஒரு மகாஞானி, அந்த அளவுக்கு நாலேஜ், ஆனா அவர் வந்து அல்டிமேட் ஒரு ஹியூமிலிட்டியோட இந்த இடத்துல உன்னோட மகிமையை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஏன்னா மகாலட்சுமியோட மகிமை அவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்த ஸ்லோகம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்திருக்கோம், நான் இதையும் அந்த ஸ்ரீங்கிற பேரையும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்புறம், எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ த்வத்வல்லபோபி பிரபு நார்லம் மாத்தும் இயத்தையா நிறவத்தின் நித்யானுகூலம் ஸ்வதக தாம் துவாம் தாசயதி பிரபன்னைதி சோஷியாம் யகம் நிர்பயோ லோகைகேஸ்வரி லோகநாத் தயிதே தாந்தே தயாந்தே விதன் அப்படின்னு சொல்றான். இங்க என்னன்னா அதாவது மகாலட்சுமியோட அந்த மகிமை, இப்போ மகாவிஷ்ணு அவரோட மகிமை எல்லாத்தையும் கூட முதல் ஸ்லோகத்துல கொஞ்சம் சொன்னா, ஆனா இங்க ஆளவந்தார் சொல்றார் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு உன்னோட கணவனுக்கு, ஆனா அவருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மகிமை அவருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உன்னோட அந்த குணங்கள் நிறவத்தும் நிறவத்தும் அப்படின்னா அன்லிமிட்டெட் அப்படின்னு அர்த்தம், அந்த அளவுக்கு அன்லிமிட்டடா இருக்கு, எட்டர்னலா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற உன்னோட குணங்கள் அளக்கவே முடியாது. அது வந்து உன்னோட கணவன் ஆம்னி பிரசன்டா இருக்கட்டும், ஆம்னி பொட்டன்டா இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கட்டும், ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உன்னோட மகிமை என்னங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தன்னோட சொந்த மகிமையும் தெரியாது, உன்னோட மகிமையும் தெரியாது அப்படின்னு சொல்றேன். இதுக்கு வந்து ஆச்சாரியா என்ன சொல்லுவானா, சர்வசக்தன் சர்வஜன் அப்படின்னு சொல்றான். சர்வஜன்னா the one who knows everything அப்படின்னு அர்த்தம். சோ the one who knows everything, if there is something that person does not know, how can he know everything? அப்போ பெருமானுக்கு தன்னை பத்தி தெரியல, தாயார பத்தி தெரியல அப்படின்னா அவன் எப்படி சர்வஜ்ஞனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஒரு விளக்குறை சொல்லுவான், அதாவது எதுக்கு புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயமோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞன். இது வந்து அளவிடவே முடியாது. இஃப் சம்திங் கே நாட் பி மெஷர்ட் அண்ட் வி சே தட் இட் கான் பி மெஷர்ட், அது வந்து ஞானம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மூணு கொம்பு இருக்கிற யானைய பாத்திருக்கீங்களா, பாக்கல அப்படின்னா பாரு நீ பாக்கவே இல்லை அப்படின்னு சொல்றன்னா அந்த மாதிரி ஒரு வஸ்துவே கிடையாதே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த மகாலட்சுமியோட மகிமைய அளக்கிறதுக்கு முடியவே முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ முடியாத ஒரு விஷயத்த தெரியலை அப்படின்னா அதனால அவரோட சர்வஜ்ஞத்வத்துல பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு பெருமை மகாலட்சுமிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சோ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ த்வத்வல்லபோபி பிரபு அப்படின்னு சொல்றா. நார்லம் மாத்து மியத்தையா நிரவதம் நித்யானுகூலம் சுதகா அனுகூலம். அனுகூலம் அப்படின்னா பெருமாளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்துக்குமே அனுகூலமாவே இருப்பாளாம் பிராட்டி. எப்படின்னா நித்யானுகூலம், இந்த விஷயத்துல நான் உனக்கு வந்து அனுகூலமா இருப்பேன், இதுல வந்து நான் அனுகூலமா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாதான். நிரவதிம் நித்தியானுகூலம் சொல்றா, நிரவதிம் அப்படின்னா எண்ட்லெஸ்ஸா அனுகூலமாவே எப்பவுமே இருந்துட்டு இருப்பாளாம். சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த கப்பல், அந்த அளவுக்கு மகிமை இருந்த இந்த கப்பல், இவாளோட பெருமையை அளக்க முடியாது, இவாளோட மகிமை ஒத்தருக்கு ஒத்தரவே தெரிஞ்சிக்காது, அந்த மாதிரி இருக்கிற இவாள எந்த தைரியத்துல நான் புகழ வந்திருக்கேன் அப்படின்ட்டு இதுக்கு முந்தின இதுல சொல்றாரு இல்லையா,
கதம் துவாம் வயம் அப்படின்ட்டு நாங்க எப்படி உன்னை பத்தி பாட முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த இடத்துல ஆளவந்தர் சொல்றார், இந்த மாதிரி இவாளோட பரத்துவம் பெருமையெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தோம்னா வேதங்களே இவாளோட மகிமைய எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்லிடுறது. அப்ப நம்ம எப்படி பாட முடியும் இல்லையா? வேதங்கள் சொல்லிடுது இவரோட குணங்கள்லாம் என்னால சொல்லி மாளாதுன்ட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுது வேதங்கள். அப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி இவ்வளவு பெரியவா அப்படின்னு நினைச்சா சொல்ல முடியாது, ஆனா என்னோட அப்பா அம்மாவோட பெருமையை நான் சொல்றதுக்கு அவ எவ்வளவு பெரியவாளா இருந்தா எனக்கு என்ன? அப்போ என்னோட அப்பா அம்மா என்னோட தாயை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்கிறச்சு எனக்கு ஒரு தைரியம் வருது அப்படின்ட்டு ரொம்ப ருச்சிகரமா சுவாமி ஆளவந்தார் இங்க சொல்றார். தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதிச்ச அப்படிங்கிறார், நான் உன்னோட தாசன் இல்லையா, உனக்கு சேவை பண்ணதே என்னோட வேலை, நான் பிரபன்னன். பிரபன்னன் அப்படின்னா என்னன்னா உன்கிட்ட நான் சரணாகதி பண்ணிருக்கேன், இனிமே நீங்க ரெண்டு பேரும் தான் என் தாய் தந்தை, நான் உன்னோட குழந்தை, உன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், ஐ எம் சரண்டரிங் மை செல்ஃப் டு யூ அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு தைரியம் வந்துருது, அதனால நான் நிர்பயமா இருக்கேன், ஸ்தோஷாமியகம் நிர்பயம், அதனால நான் வந்து நிர்பயமா இருக்கேன். நீ லோகைக ஏக ஈஸ்வரி அப்படிங்கிற, லோகத்துக்கெல்லாம் ஒரே தாய் நீ தான் அப்படின்னு சொல்ற, லோகைகேஸ்வரி லோகத்தோட த லார்ட் த காடஸ் நீதான், லோகநாத உன்னோட கணவன் வந்து லோகத்துக்கெல்லாம் நாத்தன் அவன், ஹீ இஸ் த லீடர் ஆஃப் த என்டயர் லோகம், நீ வந்து இவா எல்லாருக்கும் நாயகி, தாந்தே தயாந்தே விதன், ஆனாலும் நான் உன்னை பாடுறேன் அப்படின்னா இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, நான் உன்கிட்ட சரணடைஞ்சிருக்கேன், நான் உன்னோட தாசனா இருக்கேன், அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாரு சரணடைறாளோ அவள்கிட்ட நீ எப்படி தருமா இருப்ப அப்படின்ட்டு, தாந்தே தயாந்தே அப்படிங்கிறாரு. தாந்தே அப்படின்னா அந்த கருணை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட அல்டிமேட் ஸ்வரூபம் தாந்தே. இப்போ ஒரு கல்பக விருட்சம் இருக்கு, நான் கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்பா இல்லையா, அதோட அதிகமா மோக்ஷம் கேட்டா கூட கொடுப்பா தாயார், அதனால அவ தாந்தே அப்படின்ற. தயாந்தே விதன் அப்படின்னா இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து ஐயோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அது வந்து அவளால நம்மளுக்கு இப்ப ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அந்த டயத்துல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கவலைப்படுவோம் இல்லையா, ஐயோ இந்த டயத்துல இப்படி ஆயிடுத்தே, நான் இவளோட இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேனே, இப்போ இப்படி இல்லையே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது மகாலட்சுமிக்கு, ஆனா அவ்வளவு தயை எல்லாத்தையும் காட்டுறா. இந்த எல்லா ஜீவராசிகளும் ஐயோ பாவம் அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு பாத்துட்டே இருக்கா, ஆனா அவளால இவளுக்கு ஏதாவது உண்டான எதுவுமே கிடையாது. அப்போ நிஸ்வார்த்தமா இருக்கிறதுக்கு பேரு தயா அப்படின்னு சொல்றான். தனக்கு ஒண்ணுமே அதனால பெனிஃபிட் இல்ல, ஆனாலும் மத்தவா கஷ்டப்படுறது சகிக்க மாட்டா, அதனால அவ வந்து தயா அப்படின்னு சொல்றான். தயாந்தே விதன், அதனால அந்த அளவுக்கு தயை அவள்கிட்ட எப்பவுமே இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றான். இந்த இடத்துல இதுக்கு யூஸ்வலா வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றது உண்டு. அதாவது இவ்வளவு தயை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறவெல்லாம் சொல்றா, சீதா பிராட்டி இதுல ராவணன் வந்து அங்க அயோத்தியால வந்து வச்சு இதுல ஸ்ரீலங்கால வச்சிருக்கான். அந்த டயத்துல வந்து ஆஞ்சநேயர் அங்க போறார். சோ இந்த போரெல்லாம் முடிஞ்சு ராவணன் எல்லாம் பொன்னாச்சு. அப்போ ஆஞ்சநேயர் வந்து சீதைகிட்ட கேக்குறார், இங்க பாரு இவ்வளவு நாள் இங்க இருக்கிற அத்தனை ராட்சசிகளும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினா இல்லையா, அதனால நீ ஓகேன்னு சொல்லு, நான் அதை பெரிய ரூபம் எடுத்துட்டு அவ எல்லாம் கையில கசக்கி துவம்சம் பண்ணிடுறேன், அவ எல்லாரும் வந்து தே ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்ட்டு வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப கோபமா சீதா பிராட்டிகிட்ட சொல்றான். ஏன்னா அவள் அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா சீத்திய, ராவணன் சொல்லியிருக்கான் இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற வரைக்கும் அவளை கொடுமைப்படுத்துங்கோ அப்படின்ட்டு. அதனால கண்டபடி அவள்கிட்ட பேசுறது, அவளை ஹிம்சிக்கிறது, இன்ஃபேக்ட் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஹிம்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய சித்திரவதைக்கு ஆளானா பிராட்டி அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்துல சீதா பிராட்டி சொல்றான்னா, இங்க பாரு இவாள்லாம் வந்து ராவணனோட ஆணைக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி பண்ணாலே தவிர அவளா சுதந்திரமா பண்ணல, அதனால அது தப்பு கிடையாது. நாளைக்கு விபீஷணன் சொல்லி நானே இங்க வந்து பட்ட மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா அவாதான் எனக்கு அலங்காரமே பண்ண போறா, அதனால இவெல்லாம் அவளோட ராஜாவோட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பண்றாளே தவிர இதனால இது ஒண்ணும் தப்பு கிடையாது, இவா யாரையும் நீ ஹிம்சிக்க கூடாது அப்படின்னு ஆக்ஞையை கொடுக்குறா சீதா பிராட்டி வாழ்க்கை. சோ அத மாதிரி த
தன்னை ஹிம்சிச்சவால கூட ஹிம்சைப்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறது சீதா பிராட்டியோட ஸ்வபாவம். அதனால நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த காக்காசுரனை பத்தி சொல்லுவா. அதாவது காக்காசுரன் வந்து ராமரும் சீதையும் ஒன்னா இருக்கும்போது சீத்தைய வந்து காகம் மாதிரி அந்த இதுல வந்து பிராண்டிட்டு போயிடுவான், ரத்தம் போட்டும் சீதா பிராட்டிக்கு. அப்போ ராமர் வந்து கோவப்பட்டு அஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெப்பன்ஸ்ல வந்து அஸ்திரம் சஸ்திரம்னு சொல்லுவோம். அஸ்திரம்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் மந்த்ரா பேஸ்ட், யூ டோன்ட் நீட் எனி வெப்பன் ஃபார் இட் பர் சே. அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணா அந்த மந்திர சக்தியே தான் அஸ்திரமா வந்து பிரயோகப்படுத்துவான். ஸோ ராமர் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கிற ஒரு காஞ்சி போன புல்லு, அந்த புல்லை எடுத்து அத அஸ்திரமா பிரம்மாஸ்திரமா பிரயோகப்படுத்துறாரு இந்த காகத்து மேல. அந்த காகன் ஆக்சுவலா வந்து ஒரு காக்காசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன். சோ இந்த அஸ்திரமானது என்ன பண்ணதுன்னா அவனை மூணு உலகத்துக்கும் துரத்திட்டு போறது, வேற யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஏன்னா யாராவது ஹெல்ப் பண்ணனா ராமபாணத்துக்கு அவளும் இரையாயிடுவான்னு தெரியும். கடைசியில அந்த காகம் வந்து இவா கால் பக்கத்திலயே விழுந்துடுது. அப்பவும் அந்த அசுரன் என்ன பண்ணான்னா காலை வந்து ராமர் பக்கத்துல காமிச்சுட்டு விழுந்தாராம். உடனே சீதா பிராட்டி தன்னோட மனசு இறங்கி ஐயோ இந்த மாதிரி விழத்துக்கு பதில ராமரோட காலில் இவன் விழுந்தானா ராமரோட அனுகிரகம் கிடைக்குமேன்ட்டு தன்னை யாரு தீண்டினானோ அந்த அசுரனை ராமரோட கால் பக்கத்துல அவன் தலையிருக்கிற மாதிரி திருப்பி வச்சு ராமர்கிட்ட வந்து பரிந்துரைக்கிறாளாம். இங்க பாரு இவன் பாவம் தெரியாம பண்ணிட்டான், அவன் காலில் விழுந்தவாளை ஆசீர்வாதம் பண்ணதுதானே உனக்கு அழகு அப்படின்னு சொல்லி ராமரை வந்து காக்காசுரனை ரட்சணம் பண்ண சொன்னா சீதா பிராட்டி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி வந்து தனக்கு யாரு ஹிம்சை கொடுக்கிறாளோ அவளை கூட அனுகிரகம் பண்ணது நம்மளோட தாயாரோட சுவாவம். அதனால ஆளவந்தார் இங்க சொல்றார் அந்த மாதிரி லோகைகேஸ்வரி லோகநாத தைத்தே, உன்கிட்ட நீ லோகைகேஸ்வரியா இருக்க, நீ வந்து லோகநாதனோட பத்னியா இருக்க, உன்கிட்ட இருக்கிற குணம் என்ன தெரியுமா, தாந்தே தயாந்தே, உன்னோட அந்த தயை உன்னோட அந்த கருணை இருக்கிறதுனால உன்னோட தாசன் பிரபன்னன் நான் பயம் இல்லாம என்னோட அம்மாவை பத்தி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஆளவந்தார் இங்க சுவாரஸ்யமா மகாலட்சுமிய பத்தி நான் தைரியமா பாடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல எல்லாமே வந்து முந்தின ஸ்லோகத்துல ஸ்ரீரத்யேவச்ச நாமதே பகவதி அப்படின்னு வந்தது இல்லையா, அப்போ இது எல்லாமே ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு எழுத்திலேயே தெரிஞ்சிடுறதே உன்னோட மகிமை அப்படின்னு சொல்றேன். சோ இங்க ஸ்ரீக்கு வந்து அஞ்சு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு. அதாவது ஸ்ருணாதி அப்படின்பா, ஸ்ருணாத்தினா நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் அகற்றிடுவலாம் ஸ்ரீ. ஸ்ரீயத்தே அப்படின்பலாம், அதாவது எப்ப பார்த்தாலும் நம்ம அவள்கிட்டதான் சரணாகதி பண்ண வேற வழியே கிடையாது நம்மளுக்கு. இதுக்கு அடுத்தது முக்கியமா ஸ்ருணாதி ஸ்ராவயத்தி அப்படின்பா, அதாவது நம்ம சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்பாளாம் தாயார். ஏன்னா நம்ம பண்ற தப்பெல்லாம் பார்த்துட்டு பெருமாள்லாம் கோபமா இருப்பலாம், நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும்ட்டு. ஆனா தாயால் நம்ம குழந்தையாச்சே என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்றதெல்லாம் காதால கேட்பாளாம். சோ ஸ்ருணாதி கேட்டது மட்டும் இல்ல, அது எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட பரிந்துரைப்பா. இப்ப காக்காசுரனுக்கு எப்படி பரிந்துரைச்சாலோ அந்த மாதிரி ஸ்ராவயதி அப்படின்னு சொல்லுவான். கடைசியா ஸ்ரீநாதி அப்படின்பா, முதல்து ஸ்ருணாதி அடுத்தது ஸ்ரீநாதி. இந்த ஸ்ரீநாத்தினா என்னன்னா இந்த உலகத்தையே வந்து தன்னோட குணங்களாலேயே போஷிக்கிறா. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைய போஷிக்கிறாளோ அந்த மாதிரி இந்த உலகத்தை போஷிக்கிறதுனால அவ வந்து ஸ்ரீ அப்படின்னு பேரு. சோ இந்த மாதிரி ஆறு குணங்கள் மகாலட்சுமிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரே ஒரு அக்ஷரமான ஸ்ரீ அப்படிங்கிற அக்ஷரத்துல. அந்த மகிமையதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல சுவாமி ஆளவந்தார் சொல்லுவார். சோ இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒரு வாட்டி சொல்லிடலாம். யஸ்யாஸ்தே மகிமானமாத்மன இவ நித்யானுகூலம் ஸ்வதஹ தோஷ்யாம்யஹம் நிர்பயஹ
तोष्याम्यहं निर्भयः लोकैकेश्वरी लोकनाथ दयिते दान्ते दयां ते विदन् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरवे नमः. Excellent. So any questions, discussions iniki namba discuss pannadilla? And the Sri Rama Rama Rameti purinjida and the katapayadi sankhya concept? Okay. Any questions? I can see two hands. Go ahead. Rajina, like I cannot hear the initial statement. My connection was very poor. So can you I will share the link after the class. Okay, no problem. I will share this student. Okay, thanks, Ravina. Okay, so we will meet next Saturday. Yeah. Dhanyavadaha. Thank you. Thank you. Thank you, Ravina. Dhanyavadaha. धन्यवादः.